மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சார், சுபாஷ் சார், என்னாச்சு சார், கையில கட்டு போட்டிருக்கீங்க? நீங்க லீவுன்னு சொன்ன உடனே நான் ஏதோ ஃபீவர் நினைச்சேன். என்னாச்சு சார்? அது சுபாஷ். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்ன மேடம் சார், எப்படி சார் ஆச்சு? எங்க போனீங்க? எந்த இடத்துல சார் ஆச்சு? ஏய், ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல சுபாஷ். ஏதோ பிரச்சனையா இருக்கு. சரி, அப்புறம் கேட்டுப்போம். சொல்லுங்க சுபாஷ், திடீர்னு அவரை தேடி வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். சாரை சும்மா பார்த்துட்டு ஒரு சின்ன கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு போலான்னு வந்த மேடம். அதான் இங்க பாருங்க சுபாஷ், ஒரு 10 நாளாவது இந்த கேஸ் அது இதுன்னு அத பத்தி எல்லாம் பேசாம அவரை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. அவரு லீவ்ல தானே இருக்காரு, ஏன் தொந்தரவு பண்றீங்க? சரிங்க மேடம், நான் கேஸ பத்தி கேட்கல, சும்மா சார் கிட்ட பேசலாம்ல. இல்ல அதுவும் பேசக்கூடாதா? அதெல்லாம் பேசலாம். கொஞ்சம் காபி சுபாஷ்க்கு ப்ளீஸ். யோ சாரி, நான் மறந்தே போயிட்டேன், எடுத்து வரேன். எங்க உங்களுக்கு? ஆஃப் கோர்ஸ். சரி. சார் சார், என்னதான் சார் நடந்துச்சு? அது ஒரு உதவாக்கற பய. ஃபுல் போதையில் இருந்தான், என்ன பண்ணுறான்னு தெரியாம ஒரு மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ணான். இடியட். அவனை பார்த்தா பணக்கார வீட்டு பையன் மாதிரி தான் இருந்தது. அவனை தேடி கண்டுபிடிச்சி தூக்கணும். உங்க மேலே கை வச்சிருக்கான், சும்மா விடுவோமா? நான் பாத்துக்கிறேன் சார். அவன் யாரு என்னன்னு விசாரிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் சார். என் முதல் கல்யாண நாள், நானே இப்பதான் இனியாவ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதை கொண்டாட விடாம என் மூட ஸ்பாயில் பண்ணி இப்படி வீட்டுல உட்கார வச்சிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது சுபாஷ். டிபார்ட்மெண்ட் ஆளு மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு அவனுக்கு புரிய வைக்கணும். காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவானா சார்? அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன சார், அதுக்குன்னு டிபார்ட்மெண்ட் ஆளுன்னு கூட பாக்காம கொல்ல வருவானா? சார் நான் தூக்குறேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. இனி வந்துட்டா டாபிக் மாத்த சார். அந்த ஏழுமலை கேஸ்ல புதுசா ஒரு லீடு கிடைச்சிருக்கு. மர்டர் வெப்பன் சாக்கடையில இருந்துச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் அத ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிட்டேன் சார். சுபாஷ் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ மேடம். இந்தாங்க. மேடம் காஃபி நல்லா இருக்கு மேடம். ஆனா நீங்க பண்றது நல்லா இல்ல சுபாஷ். உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன், கேஸ் விஷயத்தெல்லாம் பேசி அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னா இல்லையா? சாரி மேடம். ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா, நீங்க எப்ப வேணாலும் வாங்க, அவர்கிட்ட பேசுங்க. நான் வேணான்னு சொல்லல. ஆனா கேஸ் ஃபைல் எல்லாம் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துடாதீங்க, புரியுதுங்களா? புரியுது மேடம். சார் அப்ப நான் கிளம்புறேன், நீங்க உடம்ப பாத்துக்கங்க. நீங்க வர வரைக்கும் ஸ்டேஷன் நான் பாத்துக்கிறேன் சார். நான் பாத்துக்கிறேன் சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வர மேடம், டேக் கேர் சார். பாபு. பாவம் சுபாஷ், போட்டு இப்படி மிரட்டி அனுப்புற. அப்பதான் ஒழுங்கா இருப்பாரு, இல்லனா தினம் ஒரு டவுட்னு ஃபைலோட வந்து உங்களை தொல்ல பண்ணிட்டே இருப்பாரு. அதான் ஒரு போடு போட்டு அம்ச்ச. இனி ஃபைல் கேஸ்னு இந்த பக்கம் ஏதாவது வருவாரு, கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் தலை வச்சே போடுக்க மாட்டாரு. Yeah.
கொஞ்சம் பொறுமையா இருங்க, தம்பிக்கு ஒண்ணும் ஆகல பாருங்க. ஒரே ஒரு புள்ளடா அவர், நான் இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறது அவனுக்காக தானடா. அவனு இப்படி நொறுக்கி போட்டுட்டீங்களடா. யாரு யாரு என் புள்ளைய இப்படி ஆக்கணுங்க சொல்லியா? யாரா இருந்தாலும் அவனை விட மாட்டேன் சொல்லு ராஜா. யார் அது? ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா, யாரும் தம்பி ஒண்ணும் பண்ணல. தம்பி தான் கார்ல ஃபாஸ்டா போய் பேரிகார்ட்ல மோதி ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. தம்பி ஃபுல்லா போதையில இருந்திருக்காரு. காரு வேற ஓவர் ஸ்பீடு, கூட ஒரு பொண்ணு வேற இருந்திருக்கு. பொண்ணா? ஆமாங்கய்யா. எங்க அந்த பொண்ணு? அந்த பொண்ணுக்கு பெரிய காயம் இல்லை, லேசான சிராய்ப்பு தான். நான் தான் இங்க இருக்க வேண்டாம், மீடியாவுக்கு தெரிஞ்சா உங்க பேரு கெட்டுருன்னு வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிட்டேன். நல்ல காரியம் பண்ணியா. ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கியம்மா, நீ போமா நான் பாத்துக்கறேன். அழாதீங்க. பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கண்டா, அது புரியாம இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு ஏன்டா இப்படி பண்றேன்? நான் என்னடா பண்ணுவேன்? அண்ணே அண்ணே அழாதீங்கண்ணே, தம்பி சரியாயிடுவாருண்ணே. ராஜா டாக்டர் என்ன சொன்னாரு? தலையில பலமா அடிபட்டிருக்கு, ரத்தம் ரொம்ப போயிருக்கு, அதனாலதான் நினைவில்லாம இருக்காரு. அது போக கை கால பிராக்சர் வேற ஆயிருக்கு, முதுகு தண்டு பலமா அடிபட்டிருக்கு. தம்பி பொழைப்பாரா இல்லையான்னு 24 பார். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன், என் புள்ள எனக்கு உசுரோட வேணும். இவன் அரோகோரியா இருந்தாலும் பரவாயில்ல, இவன் எனக்கு உசுரோட வேணும்யா. இவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலையே ஒட்டு மொத்தமா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். என் புள்ள எனக்கு வேணும். ஏதாவது முன்ன பின்ன ஆச்சு. ஏய் இந்த ஆதிய பத்தி உனக்கு தெரியும்ல? ஒருத்தர விட மாட்டேன். எனக்கு என் பையன் வேணும், எவ்வளவு கோடி வேணும்னாலும் தூக்கி போறேன். என் புள்ள கார்த்தி எந்திரிச்சு வரணும், வரணும் ஐயா, வந்தே தீரணும். ஹலோ வேலு, நான் என்ன பண்ண? அவர் ஏன் மேல கோச்சுக்கிறாரு? நான் பாத்துக்கிறேன், அண்ணங்கிட்ட பேசி அவருக்கு நான் புரிய வைக்கிறேன். கொஞ்சம் நீங்க கூட இருந்து பாத்து. கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன், நான் வரேன். ஓகே. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.